ஓகே, நம்ம லாஸ்ட் கேஸில் வந்து கேண்டிலீவர் பீமில் என்டையர் லென்த்துக்கும் யூடிஎல் ஆக்ட் ஆகிற மாதிரி பார்த்தோம். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்தோம். அதாவது ஷியர் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா, ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டபுள்யூ இன்டு எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு டபுள்யூ எக்ஸ் ஸ்கொயர் பை டூ அப்படின்னு பார்த்தோம், ரைட்? இதுலேயும் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீமோட இந்த பாயிண்ட், அதாவது யூடிஎல் முடிகிற வரலும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, யூடிஎல் என்டையர் லென்த்துக்கு ஆக்ட் ஆகலை, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து யூடிஎல் ஆக்ட் ஆகலை, ரைட்? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடம் வரலும், அதாவது இந்த பீமில் த்ரீ எண்ட்லேருந்து இந்த இடம் வரலும், நம்ம ஷியர் ஃபோர்ஸோ இல்லை பெண்டிங் மூமெண்ட்டோ கேல்குலேட் பண்ணுறதுனா, நம்ம போன கேஸில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோமோ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது இந்த சி பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட் வரைக்கும், அதாவது இந்த யூடிஎல் முடிகிற பாயிண்ட்லேருந்து ஃபிக்ஸ்டு எண்ட் வரைக்கும், ஏதாவது ஒரு பொசிஷனில், ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்ம ஷியர் ஃபோர்ஸோ இல்லை பெண்டிங் மூமெண்ட்டோ கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஃபார்முலா வேரி ஆகும். ஓகே, பட் ஷியர் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா வேரி ஆக போகிறது கிடையாது. ஷியர் ஃபோர்ஸ் இதே தான், பீமோட என்டையர்லேருந்துக்கும் ஷியர் ஃபோர்ஸ் டபிள்யூ எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம், ரைட்? பட் பெண்டிங் மூமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பாயிண்டில் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த பாயிண்டில் பெண்டிங் மூமெண்ட் கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து, இந்த யூடிஎல் ஆக்ட் ஆகக்கூடிய சென்டர் பாயிண்ட்டில் இங்கே ஆக்ட் ஆகுமா, இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் யூடிஎல் ஆக்ட் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், யூடிஎல் ஆக்ட் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸை ஸ்மால் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி வந்து பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணணும், இதுக்கான பெண்டிங் மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, அதாவது இந்த பாயிண்ட்டை தாண்டி, அதாவது சி பாயிண்ட்டை தாண்டி ஏ பாயிண்ட் வரலும், ஃபிக்ஸ்டு எண்ட் வரலும் போகும்போது, இங்கே எங்கேயாவது நம்ம பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணணும்னா, நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு டபுள்யூ ஏ டபுள்யூ ஏ into x minus a by 2, w a into x minus a by 2. அதாவது இதுக்கு நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், எப்படி வந்து இந்த ஃபார்முலா வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த பாயிண்டில், ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாயிண்டில் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பாயிண்ட்டு ஃப்ரீ எண்ட்லேருந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது, இந்த பாயிண்ட் வந்து ஃப்ரீ எண்ட்லேருந்து எக்ஸுன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது, ரைட்? இந்த பாயிண்ட்லேருந்து ரைட் சைட் பார்க்குறேன், ரைட் சைட் பார்க்கும்போது யூடிஎல் ஆக்ட் ஆகுது. இந்த யூடிஎலை நான் பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணனா, பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் ஆகும்போது டோட்டல் யூடிஎலோட மதிப்பு டபுள்யூ இன்டு ஏ அப்படிங்கிற பாயிண்ட் லோடாக ஆக்ட் ஆகும். ஓகே, இந்த பாயிண்ட் லோட் இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் டிஸ்டன்ஸ், ரைட்டா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதனால் என்ன பண்ணுறேன், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை நான் மைனஸ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன, எக்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் என்ன, ஏல பாதி. அதனால தான் நான் எக்ஸ் மைனஸ் ஏ பை டூன்னு போட்டிருக்கேன். யூ பாயிண்ட்லோட வேல்யூ டபிள்யூ இன்டூ ஏ, ரைட்டா? அப்போ இந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணால், இந்த லோடு இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் நான் போடணும், இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஏ பை டூ. அப்போ டபிள்யூ ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ பை டூ யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே ஏ அப்படிங்கிறது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, யூடிஎல் ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸை தான் நான் ஏன்னு எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு நம்ம ஷியர் ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ணோம்னா, பாருங்கள், இந்த இடத்துல கேல்குலேட் பண்ணோன்னா டபிள்யூ இன்ட்டு எக்ஸ். ஓகே, இங்கே எங்கேயாவது கேல்குலேட் பண்ணோம்னா W இன்டு எக்ஸ். அப்போ அட் பாயிண்ட் பி எக்ஸோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும், எக்ஸோட வேல்யூ ஜீரோங்கிறதுனால பாயிண்ட் பியில் ஷேர் ஃபோர்ஸ் ஜீரோ. அட் சி ஷேர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சி பாயிண்டில், இங்கே சிங்கிற பாயிண்டில் ஷேர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டபிள்யூ இன்டு ஏ. இந்த பாயிண்டில் பார்த்தீங்கனாலும் ஷேர் ஃபோர்ஸோட வேல்யூ டபிள்யூ இன்டு ஏ. ஓகேவா, அடுத்தது பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணும்போது பாருங்கள், பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணும்போது
C point varaikum namakku wx square by 2 C point varalum wx square by 2 appa x vandu 0 enga b point la x 0 so bending moment 0 C point la x equal to a C point la x equal to inda point la parunga x oda value a appa w a square by 2 correct ah adutathu இந்த பாயிண்ட்க்கு வரலாம் ஏ பாயிண்ட்க்கு வரலாம் ஏ பாயிண்ட்ல ஃபார்முலா பாத்தீங்கன்னா சி யை தாண்டி போயிட்டீங்கனாவே ஃபார்முலா என்ன ஆயிடுது நமக்கு WA x - a by 2 WX - சாரி WA x - a by 2 இங்க x ஓட வேல்யூ ஏ பாயிண்ட்ல x ஓட வேல்யூ L x க்கு பதிலா L சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா WA L - a by 2 சோ இதுதான் ஃபார்முலா ஓகே இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயகிராமும் பெண்டிங் மூமெண்ட் டயகிராமும் நம்ம பிளாட் பண்ணோம்னா எப்படி வரும்னு பாருங்க அந்த ஷேப் மட்டும் வரையறேன் இந்த பாயிண்ட்ல நாம இது ஒரு சாலியன்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஓகே ஷியர் ஃபோர்ஸ் டயகிராமுக்கு ஒரு பேஸ் லைன் போட்டுக்கறேன் 0 நோட் பண்ணிக்கிறேன் ஷியர் ஃபோர்ஸ் B பாயிண்ட்ல 0 இங்க வந்து C பாயிண்ட்ல வந்து W இந்த வேல்யூ வந்து W A அதே மாதிரி A பாயிண்ட்லயும் இதே வேல்யூ தான் W A தான் அப்ப இதுக்கு நேரா இருக்கும் அப்ப ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு ஓகே இது ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் இங்க வேல்யூ W A இந்த வேல்யூ வந்து W A ரைட் பெண்டிங் மொமென்ட் டயகிராம் போடலாம் அதுக்கு ஒரு பேஸ் லைன் போட்டுக்கலாம் நாம இது 0 okay bending moment at point b la bending moment 0 point c la vande x equal to a bending moment oda value wa square by 2 inga bending moment oda value wa square by 2 adutathu a point la x equal to l anga vande inda formula use pannirukom wa into l minus a by 2 appo inda value WA into L minus A by 2 அப்படிங்கிற வேல்யூ வரும் ஓகே ஸோ இந்த பாயிண்ட்லாம் ஜாயின் பண்ணும்போது பாருங்கள் இங்கே இந்த டிஸ்டன்ஸ்க்கு யூடிஎல் ஆக்ட் ஆகுது அப்போ கர்வ் எப்படி வரணும் பேரபோலிக் கர்வாக வரணும் இதுக்கு மேலே யூடிஎல் இல்லை ஸோ இங்கே கர்வ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வரணும் இந்த கர்வ் வந்து இது பேரபோலிக் இது வந்து ஸ்லோப் ஸ்ட்ரெயிட் லைன் இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஸோ இதுதான் வந்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இந்த கேஸ் ரைட் ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க யூடிஎலுக்கு நேராக பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்பவும் ஒரு பேரபோலிக் கர்வாக இருக்கணும் யூடிஎல் ஆக்ட் ஆகலைனா ஓகே அது வந்து ஸ்லோப்பாக இருக்கும் ஸ்ட்ரெயிட் ஸ்லோப்பாக இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் ஓகே ஒரு ஐ மீன் ஸ்லாண்டிங் லைனாக இருக்கும் சாய்வான ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் ரைட் ஸோ இந்த கேஸ்க்கான ஷேப் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் நம்ம பார்த்தாச்சு அடுத்து வந்து யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடுக்கு எப்படி ஷேப் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக 100% இன்ஜினியரிங் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்